Now you see part 231, example 7.8. This will come under 2-mark question. நேச்சுரலா ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றப்போ யூ ஹாவ் டு சி ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது வராது அப்படின்னு விட்டோம்னா நம்ம பேக்ல அந்த கொஸ்டின் வந்துடும். அதனால யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் த கொஸ்டின்ஸ். அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா LHS இருக்கலாம். LHS பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே சைன் தீட்டா இருக்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு ஈஸியான சம். என்ன இருக்கு டான் தீட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பாருங்க. இங்க சைன் தீட்டா காமனா இருக்கு, இல்ல மீதி என்ன இருக்கு ஒன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இந்த இடத்துல ஒரு டேர்ம் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா சைன் கியூப்ல ஒரு சைன் வந்து டேக்கன். அதே மாதிரி இதுல என்ன இருக்கலாம் காஸ் தீட்டா. அப்ப உள்ள என்ன இருக்கு டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. அந்த பவர் நல்லா கவனமா பார்க்கணும். இங்க த்ரீ இருக்கு, ஒரு பவர் வெளியில எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல மீதி டூ. அதே மாதிரி இங்கேயும் எடுத்த ஏற்பாடு அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் டான் தீட்டா. இப்போ இங்கே ஆன்சர் வந்துச்சு. அப்போ இது வந்து ஏதோ கேன்சல் ஆகும் நமக்கு. அப்போ இங்கே டைரக்டா இப்போ கேன்சல் ஆகாது. இந்த ஒன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒன் அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மெத்தட் நமக்கு. வேறவர் ஒன் கம் வி ட்ரை டு புட் யூஸ் த ஐடென்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி தான் இந்த இடத்துல ஆப்டா இருக்கு. ஏன்னா சைனும் காசும் கம்பைன் பண்ணி வந்திருக்கு. அப்ப சம்பந்தம் இல்லாம டேனு காட்டு இதெல்லாம் எடுக்கூடாது. அதுக்கு ஆப்டா பொருத்தமா என்ன இருக்கோ அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா தென் டிவைடட் பை டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுறது பிகாஸ் மைனஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் இட்செல்ஃப் ஐ டோல்ட்யூ இங்க மைனஸ் வரப்ப கண்டிப்பா பிராக்கெட் போட்டு இந்த சேம் ஐடென்டிட்டி யூ ரைட். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் புட் த பிராக்கெட் திஸ் மைனஸ் இஸ் ஒன்லி ஃபார் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். ஸோ இட் வில் மேக் கன்ஃபியூஸ். இப்போ இந்த மைனஸை அடுத்த ஸ்டெப்ல உள்ள கொண்டு போறோம். எவ்ரிதிங் வில் பி கெட்டிங் கேன்சல். இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா ஒரு ஸ்டெப் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்து கரெக்ட் தென் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா டேக் மைனஸ் இன்சைட். ஸோ போத் வில் பி மைனஸ் சைன். மைனஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டால மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறப்ப என்ன வரும் டான் தீட்டா இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிரேட்டர் நம்பர் சைன் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன். நவ் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு டூ காஸ் ஸ்கொயர் தீட்டால இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் மைனஸ் பண்ணு. டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஆன்சர் ஸோ த ஆன்சர் இஸ் tan theta. So this may come under 2 mark question only. Thank you.